Hi everyone, welcome to channel Flavors Loft. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சமோசா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு நல்லா சாஃப்ட் டஃப்வர வரைக்கும் நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும். இதுக்கு வந்து தண்ணி சேர்த்து, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா சாஃப்ட் டஃப்பாக வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும். இந்த மாதிரி மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ சமோசாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஸ்மாஷ் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா 1/2 கப் பச்சைப்பட்டாணி வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு 1 கப் வந்து நறுக்கிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாமே நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆம்சூர் பவுடர் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம வேக வச்ச பச்சைப்பட்டாணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக கசூரி மெத்தி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சமோசா சீட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டஃப்லேருந்து சின்ன பால்ஸ் எடுத்து இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 ஷீட்ஸ் வந்து ரவுண்டாக பரத்தி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சுற்றி வந்து அன்ஈவனாக இருக்குது. ஸோ நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேட் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அன்ஈவனாக இருக்க சைட்ஸ் வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்க சைட்ஸில் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா ஷீட்ஸையுமே வந்து. இதை வந்து இப்போ நம்ம செமி சர்க்கிளாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நடு சென்டரில் வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா செமி சர்க்கிளில் நமக்கு ஷீட்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ எல்லா ஷீட்ஸையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவாலை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி 2 பக்கம் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கோன் செய்யும்போது வந்து மாவு வந்து கிளியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து 2 சைட்ஸுமே வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ஷீட்ஸையுமே இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மைதா மாவு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது மைதா மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த செமி சர்க்கிள் ஷீட்ஸை பார்த்திங்கன்னா இந்த எட்ஜை வந்து சென்டர் கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் இருக்க எட்ஜை வந்து அந்த சென்டர் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கோன் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங் ஸ்டஃப் அதை வந்து உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவு பேஸ்ட் வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் வந்து ஒட்டிக்கோங்க நல்லா. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து சமோசாஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சமோசாஸையுமே நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு எல்லா சமோசாஸையுமே வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சமோசாஸ் வந்து எல்லாமே கோல்டன் ப்ரௌனுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து சமோசாஸை ஆயிலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கிறிஸ்பியான சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. ப
பாய் பாய்.